இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகள். வழங்குவதற்காக உமா சிவகுமார். முக்கிய செய்திகள். தேமுதிக சார்பில் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த். கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் தமிழகத்தில் விரைவில் நல்லாட்சி மலரும் என நம்பிக்கை. மத்திய அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் மக்களவையில் கொண்டுவரப்படுமா? கூட்டணி கட்சிகளும் அதிருப்தியில் உள்ளதால் பாஜகவிற்கு நெருக்கடி. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் இன்று மீண்டும் கூடுகிறது தமிழக சட்டசபை. காவிரி விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியுடன் தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவ் இன்று சந்திப்பு. பாஜக காங்கிரஸ் அல்லாத மூன்றாவது அணியை அமைப்பது குறித்து ஆலோசனை. மருத்துவமனையில் நடராஜனின் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடம். பருள் கோரி சசிகலா என்று விண்ணப்பிக்க இருப்பதாக தகவல். விரிவான செய்திகள். தேமுதிக மிகப்பெரிய உயரத்தை அடைந்து விரைவில் தமிழகத்தில் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் ஆட்சி அமையும் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். கோடைக்காலத்தில் வெயிலின் தாக்கத்தில் இருந்து பொதுமக்களை காக்கும் வகையில் சென்னை விருகம்பாக்கத்தில் கேப்டன் இல்லம் அருகில் அமைக்கப்பட்டுள்ள தண்ணீர் பந்தலை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் திறந்து வைத்தார். அப்போது நீர்மோர், தர்பூசணி ஆகியவற்றை பொதுமக்களுக்கு வழங்கினார். தலைவருக்கு புரட்சி கலைஞருக்கு பின்னால நாங்க இருப்போம். அவர் சொன்னாலே செஞ்சு முடிப்போம். சந்தமுள்ள நல்ல தமிழ் எடுத்து அண்ணன் பெயருக்கு பாட்டு கட்டு, வாசமுள்ள வண்ண மலர் எடுத்து அண்ணன் கழுத்துக்கு மாலை கட்டு. தலைவருக்கு புரட்சி கலைஞருக்கு பின்னால நாங்க இருப்போம். அவர் சொன்னாலே செஞ்சு முடிப்போம். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைவருக்கும் உகாதி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார். கோடை வெயில் தொடங்கியுள்ள நிலையில் வெயிலின் தாக்கத்தில் இருந்து பொதுமக்களை காக்கும் விதத்தில் தேமுதிக சார்பில் பல உதவிகள் செய்து வருவதாக தெரிவித்தார். உகாதி திருநாள் அன்று தாம் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்ததாக குறிப்பிட்டார். அதேபோல் கேப்டன் ஆணை கிணங்க தமிழகம் முழுவதும் தேமுதிகவினர் தண்ணீர் பந்தல்களை திறந்து பொதுமக்களின் தாகத்தை தணித்து வருவதாக அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், தேமுதிக மிகப்பெரிய உயர்வை அடைந்து தமிழகத்தில் கேப்டன் தலைமையில் விரைவில் ஆட்சி மலரும் என தெரிவித்தார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கேப்டன் அவர்கள் கட்டளைக்கிணங்க இன்னைக்கு நம்ம இல்லத்தில் முதல் முறையாக இன்னைக்கு வந்து தண்ணீர் திறப்பு விழா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ தலைமை கழகத்துலையும் பண்ண போகிறோம். தமிழ்நாடு முழுக்க கோடை காலத்திற்காக தண்ணீர் பந்தல் திறக்க வேண்டும் என்று கேப்டன் சொன்னதற்கு என்னங்க, இந்த நல்ல நாளில் அதை செய்திருக்கோம். இதனால் நம்மால் முடிஞ்ச ஒரு உதவியை மக்களுக்கு பண்ணுறோம். ஏன்னா இன்னைக்கு கோடை மிக கடுமையாக இருக்கு ஸ்டார்டிங்லே. அதனால் தமிழ்நாடு முழுக்க அனைத்து பகுதிகளுமே தேமுதிக சார்பாக தண்ணீர் பந்தல் திறந்து எல்லாருக்குமே நிச்சயம் நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யும். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்தை வெகு விரைவில் அடைஞ்சு நமது கேப்டன் தலைமையில் நிச்சயம் ஆட்சி மலரும் அப்படின்றத உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு எதிராக தெலுங்கு தேசம், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் மக்களவையில் இன்று நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருகின்றன. ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்காததை கண்டித்து மத்தியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து தெலுங்கு தேசம் கட்சி வெளியேறியது. மத்திய அரசுக்கு எதிராக தெலுங்கு தேசம் கட்சியும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியும் நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸ் அளித்துள்ளன. மக்களவை இன்று சுமூகமாக நடைபெற்றால் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
மொத்தம் 543 உறுப்பினர்களை கொண்ட மக்களவையில் தற்போது 536 உறுப்பினர்கள் மட்டுமே உள்ளனர். இதில் 274 உறுப்பினர்களை கொண்ட பாஜகவுக்கு கூட்டணி கட்சிகளின் ஆதரவும் உள்ளதால் பெரும்பார்வையை நிரூபிப்பதில் சிக்கல் இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் மத்திய அரசின் முழு பலத்தையும் காட்ட கூட்டணி கட்சிகளின் ஆதரவை பாஜக பெற வேண்டியிருக்கும். ஆனால் சிவசேனா, ராம்விலாஸ் பஸ்வானி, லோக் ஜனசக்தி உள்ளிட்ட சில பாஜகவின் கூட்டணி கட்சிகள் அதிருப்தியில் உள்ளன. இதனால் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் பலன் எதிர்க்கட்சிகளுக்கு மட்டுமின்றி பாஜக மீது அதிருப்தியில் உள்ள அதன் கூட்டணி கட்சிகளுக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலை கருத்தில் கொண்டு புதிய அணி உருவாகலாம் என்று கூறப்படுகிறது. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் தமிழக சட்டசபை இன்று மீண்டும் கூடுகிறது. இக்கூட்டத்தொடரில் பட்ஜெட் மீது பொது விவாதம் நடைபெறுகிறது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டம் கடந்த 15ஆம் தேதி கூடியது. அப்போது தமிழக அரசு 2018-19 ஆண்டுக்கான பட்ஜெட்டை துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். இந்த பட்ஜெட்டில் தமிழக அரசின் வருவாய் பற்றாக்குறை 17,000 கோடி ரூபாயாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2019 மார்ச் 31 அரசின் கடன் சுமை 3.56 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. இந்த பட்ஜெட் குறித்து அனைத்து எதிர்க்கட்சிகளும் கடுமையாக விமர்சனத்தை முன்வைத்துள்ளன. இந்த சூழ்நிலையில் 3 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு சட்டப்பேரவைக் கூட்டம் இன்று காலை 10 மணிக்கு கூடுகிறது. அதிமுக ஆட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் வருவாய் பற்றாக்குறை கடன் சுமையும் அதிகரித்தபடி உள்ளது. அரசின் நிதி நிலைமை மோசமாக உள்ளது. இந்த சூழ்நிலையிலும் இலவச திட்டங்கள் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேரவையில் பேச திட்டமிட்டுள்ளனர். மேலும் காவிரி பிரச்சினை, குரங்கணி தீ விபத்து, சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, பெண்களுக்கு எதிரான வன்முறை, குடிநீர் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து சட்டசபையில் கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. நாடாளுமன்ற தேர்தலில் 3வது அணி அமைப்பது தொடர்பாக மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜியை தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவ் இன்று சந்தித்து பேசுகிறார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தலை எதிர்கொள்வது குறித்து பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளன. ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க மத்திய அரசு மறுப்பதால் பாஜக கூட்டணியில் இருந்து ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் விலகியது. இந்த பரபரப்பான சூழலில் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் 3வது அணி அமைக்கும் முயற்சியும் நடைபெற்று வருகிறது. தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவ் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். பாஜக, காங்கிரஸ் அல்லாத 3வது அணி அமைப்பதற்காக பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த முதல்வர்களை சந்திக்க அவர் திட்டமிட்டுள்ளார். இந்நிலையில் மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தா செல்லும் சந்திரசேகர ராவ் அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜியை இன்று சந்திக்கிறார். அப்போது வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் 3வது அணி அமைப்பது தொடர்பான ஆலோசனை நடத்துகிறார். தெலுங்கானாவில் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிராக சந்திரசேகர ராவின் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி தொடர்ந்து போராடி வருவது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்ட தேமுதிக தொண்டரணி துணைச் செயலாளர் பிரகாஷின் திருமண விழாவில் மாநில துணைச் செயலாளர் எல் கே சுதீஷ் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். கடலூர் மாவட்ட தொண்டரணி துணைச் செயலாளர் பிரகாஷ் தமிழரசு இணையர் இல்ல விழாவில் இணையும் விழாவில் கன்னிக்கோவில் பகுதியில் உள்ள ஏற்றையார் திருமண மகாலில் நடைபெற்றது. இந்த விழாவில் மாநில துணைச் செயலாளர் எல் கே சுதீஷ் கலந்து கொண்டார். அவரது வருகையை ஒட்டி வழிநெடுகிலும் தேமுதிகவினர் பேனர்களையும் பதாகைகளையும் வைத்திருந்தனர். மேலும் ரெட்டிச்சாவடி அருகே கடலூர் மாவட்ட செயலாளர் சிவக்கொழுந்து தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து புதுவை மாநில பொறுப்பாளர் வேணு தலைமையிலான தேமுதிகவினர் காட்டுக்குப்பம் பகுதியில் எல் கே சுதீஷுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருமண மண்டபத்திற்கு வருகை தந்த எல் கே சுதீஷுக்கு மேலத்தாளம் முழங்க பட்டாசு வெடித்த நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதனையடுத்து மணமேடைக்கு சென்ற எல் கே சுதீஷ் மணமக்கள் பிரகாஷ் தமிழரசிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதோடு பரிசுப் பொருட்களையும் வழங்கினார். பின்னர் ரூபாய் நோட்டுகளால் ஆன கிரீடம், வாள் மற்றும் மாலை அணிவித்து தேமுதிக நிர்வாகிகள் சுதீஷுக்கு மரியாதை செய்தனர்.
அதிமுக திமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் மாநில துணைச் செயலாளர் எல் கே சுதீஷ் தலைமையில் தேமுதிகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்காக பணியாற்றி வரும் கேப்டன் விஜயகாந்தால் மட்டுமே தமிழகத்திற்கு நல்லாட்சி கொடுக்க முடியும் என்பதால் தேமுதிகவில் இணைவதாக புதிய நிர்வாகிகள் தெரிவித்தனர். கட்சி தொடங்குவதற்கு முன்பே பல்வேறு நலத்திட்டங்களை கேப்டன் விஜயகாந்த் வழங்கி வருவதாகவும் அவரது தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி மலர்ந்தால் மக்களின் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் என்ற நம்பிக்கை தங்களுக்கு உள்ளதாக அவர்கள் அப்போது தெரிவித்தனர். மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்ற இந்த திருமண விழா மற்றும் மாற்றுக் கட்சியினர் தேமுதிகவில் இணையும் விழா மாவட்ட அவைத்தலைவர் ராஜாராம், நகர செயலாளர் சரவணன், ஒன்றிய செயலாளர் ஐயனார் மற்றும் கடலூர் கிழக்கு வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கணவர் நடராஜனை பார்ப்பதற்காக சசிகலா பரோலில் வெளிவர இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பரோல் கேட்டு சிறை நிர்வாகத்தில் இன்று விண்ணப்பிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. சசிகலாவின் கணவரும் புதிய பார்வை பத்திரிகையின் ஆசிரியருமான நடராஜனுக்கு கடந்த சனிக்கிழமை திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது. இதனையடுத்து குளோபல் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவர்கள் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். நடராஜனின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் செயற்கை சுவாச கருவிகள் மூலம் சிகிச்சை அளித்து வருவதாகவும் குளோபல் மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் நடராஜனை பார்க்க அவரது மனைவி சசிகலா பரோலில் வர அனுமதி கோரி பரப்பு நகரகாரா சிறை நிர்வாகத்தில் இன்று விண்ணப்பிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே கணவரின் உடல்நிலையை சுட்டிக்காட்டி கடந்த ஆண்டு அக்டோபரில் சசிகலா பரோலில் வெளிவந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னை கொடுங்கையூர் அருகே போலி கல்வி நிறுவனம் நடத்தி போலி சான்றிதழ்கள் வழங்கி மோசடியில் ஈடுபட்ட நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கொடுங்கையூர் வெங்கடேஸ்வரா நகர் பகுதியில் 10வது 12வது மற்றும் கலை அறிவியல் படிப்புகளை தொலைதூர கல்வியில் பயிற்றுவிப்பதாக காயத்ரி எஜுகேஷனல் டெக்னாலஜி என்ற நிறுவனம் விளம்பரம் செய்தது. காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் பதிவு செய்த நிறுவனம் என்று கூறி மகாத்மா காந்தி திறந்தவெளி தொலைதூர கல்வி என்ற பெயரில் சான்றிதழ்களையும் அந்த நிறுவனம் வழங்கி வந்துள்ளது. இந்த நிறுவன விளம்பரத்தை நம்பி லட்சக்கணக்கில் பலர் பணம் கட்டியதாக கூறப்படுகிறது. அந்த வரிசையில் கொண்டித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த கோபு என்பவரும் தனது மகளை பட்டப்படிப்பிற்காக சேர்த்துள்ளார். இதற்காக 85,000 ரூபாயை செலுத்திய கோபுவிடம் முழு தொகையையும் செலுத்த கோரி நிறுவனம் நெருக்கடி கொடுத்துள்ளது. அவர்களது நடவடிக்கையில் சந்தேகமுற்ற அவர் கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். உடனடியாக அங்கு சென்று ஆவணங்களை பரிசோதித்த காவல்துறையினர் அது போலி நிறுவனம் என்பதை கண்டறிந்தனர். இது தொடர்பாக அலெக்சாண்டர் மற்றும் சந்திரசேகர் ஆகியோரை கைது செய்து அவர்களிடம் இருந்து 1,800 போலி 10ஆம் வகுப்பு சான்றிதழ்கள், 20 பட்டப்படிப்பு சான்றிதழ்கள், 25 போலி முத்திரைகளையும் பறிமுதல் செய்தனர். பல்வேறு நிகழ்வுகளை இனி சுருக்கமாக செய்தித் துறல்களாக காண்போம். கோவையில் இந்து முன்னணி பிரமுகர் சசிகுமார் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேரின் வீடுகளில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இந்து முன்னணி அமைப்பின் கோவை மாவட்ட செய்தித் தொடர்பாளராக இருந்த சசிகுமார் கடந்த 2016 ஆண்டு செப்டம்பர் 22ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கை விசாரித்த சிபிசிஐடி அதிகாரிகள் கோவையில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சதாம், அபுதாகிப், முபாரக், சுபேர் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். இதனையடுத்து இந்த வழக்கை தேசிய புலனாய்வு முகமை தாமாக முன்வந்து விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது. இந்நிலையில் கைது செய்யப்பட்டவர்களின் வீடுகளில் 4 பேர் கொண்ட அதிகாரிகள் குழு சோதனை மேற்கொண்டது. சோதனையில் 3 செல்போன்கள், 1 இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. காவிரி நீர் விவகாரத்தில் மத்திய அரசுக்கு உரிய அழுத்தம் கொடுக்க தமிழக அரசு தவறிவிட்டதாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கர்நாடக தேர்தலை மனதில் கொண்டே காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காமல் மத்திய அரசு காலம் தாழ்த்தி வருவதாக தெரிவித்தார். காவிரி நீர் பங்கீடு தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் பல ஆண்டுகள் கழித்து கொடுத்த தீர்ப்பில் தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரின் அளவு குறைத்தது வருத்தம் என்றாலும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும் என்று தீர்ப்பிலே சொல்லப்பட்டதுதான்
தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரே நம்பிக்கை. அந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை கூட கர்நாடகாவில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் எல்லாம் அமைக்கக்கூடாது என்று அதற்கான போராட்டங்களையும் அனைத்துக் கட்சி கூட்டங்களையும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அவமதிக்கின்ற வகையிலே அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலே அரசியலுக்கு அப்பாற்பட்டு முதலமைச்சர் தலைமையிலே அனைத்துக் கட்சி கூட்டம் கூட்டியதை வரவேற்கின்றோம். ஆனால் அதற்கு பிறகு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கு மத்திய அரசிற்கு தேவையான அழுத்தம் கொடுக்கப்பட்டதா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கிறது. சென்னை ராயபுரம் ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்து வரப்பட்ட கைதி ஒருவர் தப்பியோடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. விழுப்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் சிவகுமார் துணிக்கடையில் திருடிய போது பொதுமக்கள் பிடித்து தர்மடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதில் காயமடைந்த சிவகுமாரை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் போலீசார் அனுமதித்தனர். இரவில் காவலர்கள் அசந்த நேரத்தில் கைதி சிவகுமார் மருத்துவமனையில் இருந்து தப்பியோடிவிட்டார். இதுகுறித்து வண்ணாரப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து கைதி சிவகுமாரை தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னை பட்டாளத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அகில பாரத இந்து மகாசபை சார்பில் வீர சௌக்கர் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக இந்து மகாசபாவின் தேசிய தலைவர் சீனிவாச ராமானுஜ ஜீயர் கலந்து கொண்டார். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்திருந்த சித்தர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஜீயர், தமிழகத்தில் கன்னியாகுமரியில் மட்டும்தான் வீர சௌக்கரின் சிலை உள்ளதாகவும் சென்னையிலும் அவரது திருவுருவ சிலை நிறுவப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். சீர்காழி அருகே அழிந்து வரும் ஆலிவ் ரெட்லி ஆமை இனத்தை காப்பாற்ற வனத்துறையினர் மற்றும் கிராம மக்கள் ஆமை குஞ்சுகளை கடலில் விட்டனர். ஆமை இனத்தை காப்பாற்ற கடந்த 2003 முட்டைகளை சேகரித்து பொறிக்க வைக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. கோடைக்கரை பகுதியில் செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டம் தற்போது விரிவுபடுத்தப்பட்டு நாகை மாவட்டத்தில் 11 இடங்களில் செயல்படுத்தப்படுகின்றன. இந்த ஆண்டு இதுவரையில் 18,000 முட்டைகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. 45 நாட்கள் பொறிப்பகங்களில் பாதுகாப்பாக வைத்து முட்டையில் இருந்து வெளியே வந்த ஆமை குஞ்சுகளை கடலில் பாதுகாப்பாக விட்டு வருகின்றன. இதன்படி சீர்காழி அருகே கொட்டாயமேடு மீனவ கிராம மக்கள் மற்றும் வனத்துறையினர் 550 ஆமை குஞ்சுகளை கடலில் விட்டனர். அரக்கோணம் அருகே கடந்த 5 சீரான மின்சாரம் இல்லாததால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். கார்பந்தாங்கல் பகுதியில் சுமார் 70 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் அப்பகுதியில் அடிக்கடி மின் கோளாறு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பலமுறை புகார் தெரிவித்தும் மின் ஊழியர்களின் அலட்சியத்தால் கடந்த 5 மின்சாரம் இல்லாமல் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். பொதுத் தேர்வு எழுதி வரும் மாணவ மாணவிகள் மின் விளக்கு மற்றும் மெழுகுவத்து ஏந்தி பயின்று வருகின்றனர். மின்சாரம் இல்லாததால் கார்பந்தாங்கல் பகுதியில் குடிநீர் பற்றாக்குறையும் ஏற்பட்டுள்ளது. சிபிசிஎல் நிறுவனத்தின் கச்சா எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டத்தை கண்டித்து சென்னை திருவொற்றியூர் பகுதியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஐஓசி மற்றும் சிபிசிஎல் நிர்வாகங்கள் கடலோரப் பகுதியில் கச்சா எண்ணெய் குழாய்களை தொடர்ந்து பதித்து வருவதாகவும் இந்த திட்டத்தை உடனே நிறுத்தக் கோரி பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் தமிழக அரசு கண்டுகொள்ளவில்லை என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். இந்த திட்டத்தால் மீனவர்களின் வாழ்வாதாரம் ஒட்டுமொத்தமாக பாதிக்கும் என்றும் அவர்கள் அப்போது தெரிவித்தனர். ஆற்றில் குளிக்க சென்ற பள்ளி மாணவன் நீரில் முழுகி பரிதாபமாக உயிரிழந்தார். வடகரை பகுதியைச் சேர்ந்த அப்துல் கபூர், ஏர்வாடியைச் சேர்ந்த அப்துல் ரகுமான் மற்றும் பழுக்குமலையைச் சேர்ந்த அன்வர்தீன் ஆகியோர் 9 பயின்று வருகின்றனர். மூவரும் தாமிரபரணி ஆற்றில் குளிக்க சென்றனர். அப்போது ஆழமான பகுதிக்கு சென்றதால் 3 பேரும் தண்ணீரில் முழுகினர். அருகில் குளித்துக் கொண்டிருந்தவர்கள் இருவரை பத்திரமாக மீட்ட நிலையில் மாணவன் அப்துல் கபூர் நீரில் முழுகி பரிதாபமாக உயிரிழந்தார். தாராபுரம் அருகே நடந்த சாலை விபத்தில் தம்பதி உள்பட 9 பேர் காயமடைந்தனர். திருப்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தும் தேவக்கோட்டையை நோக்கி வந்து கொண்டிருந்த லாரியும் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதிக்கொண்டனர். அப்போது லாரியின் பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த தம்பதியும் விபத்தில் சிக்கிக் கொண்டனர். தனியார் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் தம்பதி உள்பட 9 பேர் விபத்தில் காயமடைந்து தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இதில் செந்தில்குமார், அவரது மனைவி புவனேஸ்வரி ஆகியோர் மேல் சிகிச்சைக்காக கோவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கொடைக்கானலில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்ததால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர்.
காலையில் இருந்தே கருமேகங்கள் காணப்பட்ட நிலையில் மாலையில் குளிர்ந்த காற்று வீசியது. இதனைத் தொடர்ந்து கொடைக்கானல் நகரம் கீழ்மலை மற்றும் மேல்மலை கிராமங்களில் பரவலாக மழை பெய்தது. கோடைக்காலம் துவங்கிய நிலையில் கொடைக்கானல் மலைப்பகுதியில் மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் சோளிங்கர் ரயில் நிலையத்தில் விரைவு ரயில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். மேல்பாக்கம் ரயில் நிலையம் அருகே சரக்கு ரயிலின் இரண்டு பெட்டிகள் திடீரென தடம் புரண்டது. இதனையடுத்து சென்னை செல்லும் ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. சோளிங்கர் ரயில் நிலையத்தில் திருவனந்தபுரம் சென்னை செல்லும் விரைவு ரயில், ஜோலார்பேட்டை அரக்கோணம் செல்லும் மின்சார விரைவு ரயில்கள் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். விருதாச்சலம் அருகே மின்சாரம் பாய்ந்து விவசாயி ஒருவர் பலியானார். புதுக்கூரைப்பேட்டையில் விவசாயி கூலி வேலை செய்து வருபவர் முருகவேல். இவர் தனது உறவினர் வயலுக்கு தண்ணீர் பாய்ந்து விவசாய நிலத்திற்கு சென்றிருந்தார். அப்போது டிரான்ஸ்பார்மரில் இருந்து அறுந்து கிடந்த மின் ஒயர் விவசாய நிலத்தில் பாதுகாப்புக்காக போடப்பட்ட வேலியில் உரசிக் கொண்டிருந்தது. இதனை அறியாத முருகவேல் அவ்வழியாக செல்ல முயன்றபோது மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தார். அவருடன் சென்ற பிரசாந்த் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நாகை மாவட்டம் சீர்காழி அரசு மருத்துவமனையில் ரத்த வங்கி திறப்பு விழா நடைபெற்றது. சுமார் 5 லட்சம் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட புதிய ரத்த வங்கி கட்டிடத்தை மாநில மருத்துவ பணிகள் இணை இயக்குநர் குருநாதன் திறந்து வைத்தார். மேலும் ரத்த தானம் வழங்குபவர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு ஒவ்வொரு மாதமும் ரத்த தானம் வழங்கியவர்கள் புகைப்படத்துடன் கூடிய பதாகைகள் வைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த முகாமில் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு ரத்த தானம் வழங்கினர். காவலர்களின் மன அழுத்தம் உள்ளிட்ட பிரச்சினைகளை களைய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நடிகர் கார்த்தி கூறியுள்ளார். முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் பொதுநல அறக்கட்டளை துவக்க விழா கோவை ஆவாரம்பாளையம் சாலையில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. இதில் நடிகர்கள் சிவகுமார் மற்றும் கார்த்தி இருவரும் கலந்து கொண்டனர். விழா முடிந்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் கார்த்தி, காவலர்களின் மன அழுத்தம் உள்ளிட்ட பிரச்சினைகளை களைய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். நேர்மையாக இருப்பதற்கு மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கிறது என்றும் அவர் அப்போது தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.